ஸோ மோஸ்ட்லி கிரீன் வேலி வியூ பாயிண்ட்ல வந்து பெருசாக எதுவுமே இல்லை. கொடைக்கானல் வந்தீங்கன்னா மிஸ்ட் மஸ்ட். இந்த வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க முடியல, அங்கே முடியலங்கிற ஒரு ஒரு ஏக்கம் மதிக்கலாம் இருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறதுங்க நீங்கள். இந்த பார்க்க போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல அந்த அளவுக்கு பார்க்குறீங்க. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சன்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த வ்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இனிய இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானலில் கடைசி டே, அதாவது கடைசி நாள் வந்து நம்ம வந்து பயணத்தில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தேன்னா கண்டிப்பாக போட்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ வந்து நான் தனியாக இருந்தாலே போவேன், இன்றைக்கி நிசாந்தர் வேறு இருக்கான், கண்டிப்பாக போகாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். காலையிலே போயிருண்டா, இதை 9 மணி ஓப்பன் பண்ணுவாங்க, காலையிலே போயிடுவோம், போயிட்டு நம்ம வந்து அப்படி ஊர் கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 9:30 கரெக்டாக சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடும். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் தான் இருக்குது, இந்த லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா போட்டிங். அது வந்து நான் அதில் வந்து எல்லா போட்டுமே இருக்குது, நம்ம நார்மலாக போகிறது தான். என்ன பண்ணுறாரு பாருங்க, ஃபோன் பேசிக்கிட்டே அப்படி திரும்புறது. எல்லா விதமான போட்டிங்கும் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து ஸ்பெஷலாக எல்லா வட்டியும் நம்ம வந்து சொல்லியிருக்கேன், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த துடுப்பு வச்ச படகு தான் எடுக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அன்றைக்கி இந்த படகு வந்து இருக்குது, துடுப்பு படகு. ஸோ அதனால் அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அந்த லேக்குக்கு தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இது வரைக்கும் கடலில் வந்து போட்டிங் பண்ணிவிட்டு வரோம் அமைச்சுவரத்தில். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. கடல்லே பண்ணிட்டோம், லேக்கில் பண்ண மாட்டோமா? அதனால் இன்றைக்கி வந்து லேக்கில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த துடுப்பு படகு தான் பார்த்து வச்சுருக்கேன், அதான் இருக்குது, அது இருக்குது, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடைக்கானலோட கடைசி வ்ளாக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போகிற வ்ளாக் தான் இருக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு ஆல் தி கொடைக்கானல் வீடியோஸ், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து பியாண்ட் பார்க் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பார்க் தான் இது. என்ட்ரன்ஸ் எந்த பக்கம்டா இருக்குது? இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். இப்படி எங்கே வழி இருக்குது? அங்கே வழி இருக்க முடியல. ஏய் திறந்துருக்காடா அது? ஆமாம், யாருமே வரல. ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா கடையுமே லேட்டாக தாங்க திறக்கிறாங்க. ஸோ நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் நைட்டே முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. நான் வந்து நிறைய வாட்டி இப்படி தான் காலையில் இருட்டரை கடை இருக்கும் கடை இருக்கும்னு சொல்லி நான் நிறைய வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். 10 மணி 10:30 தான் பார்த்திங்கன்னா கடையை திறக்கிறாங்க, ஒன்று ஒன்றா திறக்கிறாங்க. டீ கடை மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பியாண்ட் பார்க்கு. பரவாயில்ல, காலையிலே கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஹார்ஸ் ரைடிங் போனால் நீங்கள் வந்து இங்கே ஹார்ஸ் ரைடிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், சைக்கிளிங் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓனர் இருந்தால் ஓப்பன் ஆகலை நினைக்கிறேன். ஓனர் இன்னும் ஓப்பன் ஆகலைல்ல? அவர் என்னையா சொன்னார், நீங்கள் 9 மணிக்கு டான் வந்துருங்க ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னார். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் வேணால் நீ சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கியா? சும்மாவா? ஆ, சைக்கிளுக்கு நான் இதான் எழுதி தான் மாட்டிகிட்டு தான் ஓட்டணும். சரி, எத்தனை மணிக்கு தரப்பாங்க வேணால் கேட்டு பார்க்குறியா? ஆனால் அதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், புரியல, என்ன திறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, வேணா போய் கேட்டு வா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிங் தான் வந்திருந்தோம். ஸோ போட்டிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, டைம் கரெக்டாக நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம் போதிரிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து இன்னும் ஓப்பனே ஆகலை. ஸோ அதனால் அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு, ஹார்ஸ் ரைடிங் சைக்கிளிங் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் சூஸ் பண்ணுவோம். ஹார்ஸ் வந்து நார்மல் தான், சைக்கிளிங் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் தான் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். திஸ் இஸ் மை ரைடர். பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளோட ரெண்டு பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே இதில் ரெண்டு சைக்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ரெண்டு பேர் தான் போகலாம். சின்ன பசங்க முன்னாடி உட்காந்துக்கலாம், முன்னாடி ஒரு கூட மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சைக்கிள், இது 50, அவன் ஒரு சைக்கிள் எடுத்துருக்கோம், அவனுக்கு ஒரு 50. பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சைக்கிள் எடுத்துருக்கோம், 50 வந்துச்சு. ஸோ இதுதான் சைக்கிள், பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க, நான் பிரேக் சொல்லி ஆசையில் நினைக்கிறேன். சொன்ன முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைக்கிள், ரெண்டு பேர் போகிறாங்கல்ல, கப்பிள்ஸாக போவாங்க. நம்ம வந்து சைக்கிளில் கூட நாங்கள் வந்து சிங்கிள் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்கிள் எடுத்திருக்கேன். நிசாந்தர் சிங்கிள் தான் எடுத்திருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோ மாதிரி வந்துட்டுருக்கான், டான் 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 அப்படி வந்துட்டுருக்கான். ஸோ கைஸ் இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 50, ஓகே பரவாயில்லன்னு தோணுச்சு. நிசாந்தர் என்ன பண்ணுறீங்க? அய்யோ டேனிங் வருதுடா, டேனிங் வந்து பார்த்துப்போ, சொல்லிக்கிறாத இங்கேயும் போயிட்டு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டான். ஸோ இது வந்து நான் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சைக்கிள் ரைடு ஃபஸ்ட் டைமு.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மவுண்ட் என்ட கிடையாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சைக்கிளில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து கோப்ரோக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ. இந்த பக்கம் லேக்கு ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்கிளை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி. பைக்கே ட்ரைவ் பண்ணுறதுன்னா இது சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் காலையில் காலங்காத்தாலே ஒரு 9 மணிக்கு இந்த பக்கம் ஒரு குளிர், இந்த பக்கம் கொஞ்சம் வெயில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுற ரொம்ப சூப்பராக இருக்குது. குளிர் தாங்க செம்மையாக இருக்குது. போட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். போட்டிங் கிளம்பிட்டாங்க போகிறதுக்கு. அந்த துருப்பு படகு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த படகு தான் அது. ஸோ இது வந்து சைக்கிளிங் வந்து ஆஃப் அன் ஹவர், இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக போட்டிங் தான் போக போகிறோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சைக்கிளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் சைக்கிள் போய் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரைடு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரஸாக எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வழி தான் பண்ண முடியும். அடிக்கடிலாம் பண்ண முடியாது. ஊரில் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் இங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிங் தான் போக போகிறோம். ஸோ சைக்கிளிங் வந்து இதோட முடிய போகுது. ஸோ கைஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். போட்டிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டிங் ரேட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் இது. ஸோ நான் போட்டிங் வந்து அங்கே சொல்கிறேன். அந்த அந்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். போட்டிங்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து போட்டிங் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேக்கில் வந்து நடு லேக்கில் இருக்கும். அதை பா இதுவரை வந்துட்டோம், கொஞ்சம் நடு லேக்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த போட்டு வந்து அது என்னது நம்ம என்ன போடுறது, அதை என்ன போட்டு வாங்கலான்னு இருந்தோம், நம்ம துடுப்பு போட்டு துடுப்பு போட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கலான் இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெடல் போட்டு தான் உங்களுக்கு கிடச்சிது. ரெண்டு பேருக்கு பெடல் போட்டு தான் இருக்குதாமா. துடுப்பு போட்டு வந்து 6 பேருக்கு இருக்குது. அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும் போகிறதுக்கு 6 பேர். ஆனால் அப்படியுமே அதில் ஒரு மைனஸ் என்னென்னா அந்த துடுப்பு போடுறது வந்து அவங்க ஆள் தான் போடுவாங்க, நம்ம வந்து போட முடியாது. நம்ம அவங்க ஆள் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து போடுவாங்க, நம்ம போட முடியாது. பெடல் போட்டுனா நம்ம கண்ட்ரோலு. ரெண்டு பேருக்கு பெடல் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு பேருக்கு அவனுக்கு ஒரு பெடல், இங்கே ஒரு பெடல். மோஸ்ட்லி அவன் தான் பண்ணான், நான் கம்மியாக தான் பண்ணுறேன். ரெண்டு பேர் பண்ணால் ரொம்ப கால் வலிக்குது, வேறு லெவலில் கால் வலிக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேரிங்கு. நம்ம இது வந்து ஸ்டேரிங்கு, நம்ம எங்கனாலும் திருப்பிக்கலாம். அதாவது இந்த பக்கம் திருப்பினா அங்கே திரும்பும், இந்த பக்கம் திரும்பினா இங்கே திரும்பும். அது கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக ட்ரைவிங் தான். அது வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ்லாம் எல்லாம் கற்றுக்கணும். கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கனாலும் இந்த ட்ரைவிங் கொஞ்சம் புரியும். ஏன்னா நடக்கல மாட்டிப்பீங்க. ஸோ நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் கன்ஃபார்ம் போடணும், கலட்டக்கூடாது, நிற்கக்கூடாது. செல்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா நின்று எடுக்கக்கூடாது, உட்காந்து எடுத்துக்கலாம் எவ்வளோனாலும். நாங்கள் வந்து வேறு அடுத்தவங்க போட்டில் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வேறு யாரையா கொடுத்து எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சிருக்கோம். அங்கிட்டு போ, அங்கிட்டு போட்டா. அங்கே இப்போ நேராப்போ ஏன் சைட் ஆகுது, லைட்டிங் குறையுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து ஓரளவுக்கு திருப்பி கஷ்டப்பட்டு திருப்பிட்டு வராங்க. திருப்பதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பிட்டு இப்போ வந்து நம்ம லேண்டிங் டெஸ்டினி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த போட்டிங் வந்து நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன். 200 ரூபா கேட்டாங்க ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் மாதிரி. அது வந்து 100 ரூபா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 50-50 தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வரும். 100 ரூபா 4 பேர் ஓட்டில் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படி கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிற போட்டி. இதே மாதிரி 4 பேருக்கு இருக்குது. 6 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பு வச்சது இருக்குது. அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதான் அந்த துடுப்பு நான் சொன்னது. அவங்க 6 பேர் போயிட்டுருக்காங்க இதில். ஸோ இது வந்து இந்த பெடல் போட்டி இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சடனாக திருப்ப முடியல.
சடனாக திருப்ப முடியாது, சடனாக ரிவர்ஸ் போக முடியாது, ஒரு ஒருத்தர் இடிக்க போதுனா போக முடியாது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. பெடல் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் வரேன், நாங்கள் வந்து இதுவே முடிச்சிட்டோம், அதனால பெடல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எப்படி போகிறது எங்கே போகிறதுனே தெரியல. ஹாஃப் அன் அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லேக்கு சுற்றிட்டு வேறு வரணும். டிரைவிங் தெரிஞ்சவங்களே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் வரப்ப தான் இப்போ தான் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். தென்மலை இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த போட்டு தான். ஆனால் லேக்கு சின்ன லேக் தான் அது, இது லேக் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீர சாகசம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாகசம் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, லைஃப் ஜாக்கெட் எப்பவும் கழட்டிடாதீங்க. நல்ல நல்ல ஜாக்கெட்டை பார்த்து போட்டுவாங்க. இவெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்கெட் போட்டுருந்தோம், இதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. கரெக்டாக நல்ல ஜாக்கெட் போட்டுவாங்க. சின்ன குழந்தைங்க வந்தீங்கனாலும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ எதனால பார்த்தீங்கன்னா லேக் ரொம்ப பெருசு. அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இடம்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணி ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்னா சாப்பிட்லாம். ஒன்றாருனா இதுக்கு அப்படியே டபுள் அமௌண்ட் ஒன்றாருனா திருப்பி உங்களுக்கு 200 கொடுப்பாங்க. ஆனால் ஒன் ஹவர் நல்லா தான் இருக்கும். பட் ஹாஃப் அன் ஹவர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்து போதும். ஒரு லேக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு ஹாஃப் அன் ஹவர் போதும். நீங்கள் ஒரு மணி நேரம் எடுத்திங்கன்னா இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சுற்றுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிங்க வந்தீங்கன்னா லேக்கு மறந்துடாதீங்க. கொடைக்கானல் லேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி லேண்டாக போகிறோம், அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணோம், இப்போ வந்து போட்டிங்க, ரெண்டுமே பெடல் தான். காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் சொல்ல போனால் நல்ல ஒரு எக்ஸசைஸ் காலையிலே. அப்பாடே நல்லா இருக்குது, கால் வலி, இன்னைக்கு கால் வலி தான் வரும். ஆமாம், இன்னொன்னா காற்று இந்த பக்கமாக அடிச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ காற்று இப்படி அடிச்சுன்னு வைங்களேன், நீங்கள் பணமே வேணாம், அதுவே உங்களுக்கு அந்த காற்று டைரக்ஷனை நம்ம இது பண்ணால் ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே உங்களுக்கு கடை இருக்குதுங்க, பிரச்சனையே கிடையாது. அங்கங்கே உங்களுக்கு எல்லா கடையுமே இருக்குது, ஐஸ்கிரீம் கடை, சுண்டில், பட்டாணிலாம் கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டே வரலாம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோன் பத்திரமா வச்சுக்கங்க. அது வேறு ஒன்று, கீழே விழுந்துருவோம். மாதிரி கேமராலாம் பற்றி இந்த ஆங்கிளில் நான் வச்சிருக்கேன் இப்போது. அதுவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். மிச்சப்படி சூப்பரான ஒரு பிளேஸு, எல்லா போட்டுமே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்டர் போட்லாம் கிடையாது, ஃபுல்லாக பெடல் அந்த இந்த போட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி கப்புள்ஸ் எல்லாமே வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் அதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்தீங்களா கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். நாங்கள் சைக்கிளிங் பண்ணுறது எல்லா ஃபோட்டோஸுமே போட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ லைட்டிங் கலர் நல்லாயிருக்கு நினைக்கிறேன், வெயில் இல்லாமல் இருக்குது, முடிஞ்சா நல்லாயிருக்கும் கிளைமேட். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் ஜெகதீஷ், பாய். ஆமாம், நிஷாந்த் பீஸ் மறந்துட்டான் பாரு, நிஷாந்த் பீஸ் அண்ட் பாபா அண்ட் சேகர். இதான் நம்மளோட கடைசி விலாகு, அடுத்ததாக ஊருக்கு போகிற விலாக் தான். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் சேருங்க, எல்லாம் பண்ணிடுங்க. இவனோட இன்ஸ்டாகிராம், இவனோட டிஸ்கிரிப்ஷன், இவனோட சேனல் கொடுக்குறேன். இவனோட நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கான், அவனோட வீடியோஸும் பாருங்கள், மேக்கிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் மொபைலில் தான் ஷூட் பண்ணியிருக்கான், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கேமராவில் தான் பண்ணணும், இல்லை மொபைலில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கைஸ் பாய் பாய் அண்ட் டேக் பாய் பாய்.